ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. குரு வாழ்க, குருவே துணை, ஸ்ரீ மகாபெரியவா ஆசீர்வாதத்துடன். ஸோ இன்றைய சிறப்பான எபிசோட் பார்க்கலாமா? ஒரு நாள் 34-35 வயதுள்ள அன்பர் ஒருவர் தன் பெற்றோருடன் திருநெல்வேலியிலிருந்து வந்திருந்தார். அவருக்கு காஞ்சி மடம் புதிய இடம் ஆனதால் பக்தர்கள் கூட்டத்தில் இருந்து சற்று விலகி நின்றிருந்தார். அந்த அன்பர் வழியால் துடித்துக் கொண்டிருந்ததை அவரது முகம் காட்டி கொடுத்தது. இதை மகா பெரியவாலும் கவனித்திருக்க வேண்டும். தயக்கத்துடன் விலகி நின்றிருந்த அந்த குடும்பத்தாரை அருகில் வரும்படி அழைத்தார். அருகில் காஞ்சி மகானுக்கு கைங்கேரியம் செய்து வந்த பாலு அண்ணா என்பவரும் இருந்தார். பெரியவாலின் அருகில் வந்த நெல்லை அன்பர், எனக்கு தீராத வயிற்று வலி சுவாமி, உயிர் போற மாதிரி வலிக்கிறது. பார்க்காத டாக்டர் இல்லை, பண்ணாத வைத்தியம் இல்லை, கொஞ்சமும் குணம் தெரியல, பரிகாரம் கூட பண்ணியாச்சு, ஒரு பலனும் கிடைக்கல. எங்க குருநாதர் ஸ்ருங்கேரி சுவாமிகளை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட என் வயிற்று வலி பத்தி சொன்னேன். காஞ்சி பெரியவரை உடனே போய் தரிசனம் பண்ணு, உன் கஷ்டத்தை சொல்லு, அவர் தீர்த்து வைப்பார்னு சொன்னார். அதான் இங்க வந்தோம் என்றார் குரல் தழுதழுக்க. ஓஹோ, அப்படியா சொன்னார் என்று ஏதும் அறியாதவராக கேட்டுக்கொண்டிருந்தார் பெரியவா. அவரின் திருமுகத்தை தரிசித்ததுமே நெல்லை அன்பருக்கு நம்பிக்கை பிறந்தது போலவும் தொடர்ந்தது. எங்கே போயும் தீராத வயிற்று வலி என்னை விட்டு போகணும் பெரியவா, நீங்களே கதின்னு வந்திருக்கேன். உங்க அனுகிரகம் கிடைக்கலன்னா இந்த வலியோடையே நான் இருக்கணுங்கிறது தான் விதினா, தினம் தினம் வலியால துடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட இங்கேயே இப்பவே என் உயிரை விட்டுடலான்னு வந்துட்டேன். பெரியவா தான் என்னை காப்பாத்தணும் என்று கதறினார். பெரியவா சிறிது நேரம் கண்மூடி தவம் செய்யும் பாவனையில் அமர்ந்தார். அங்கிருந்த எல்லோரும் அவரையே கவனித்து கொண்டிருக்க நெல்லை அன்பர் தனது வயிற்று வலி மெல்ல மெல்ல விலகுவது போல் உணர்ந்தார். சிறிது நேரத்தில் இப்போ என் வயிற்று வலி பூரணமா போயிடுத்து பெரியவா என்று வியப்பும் கண்ணீருமாக சிலிர்த்து சொன்னவர் பெரியவாளை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார். அவருடைய பெற்றோரும் நமஸ்கரித்தனர். பிறகு பெரியவாளிடம் அனைவரும் விடை பெற்று கொண்டு திருநெல்வேலிக்கு புறப்பட்டு சென்றனர். ஆனால் அன்றிலிருந்து பெரியவா என்னவோ போல் சோர்ந்து காணப்பட்டார். கருணையே உருவான காஞ்சி மகான் தனது வயிற்றில் ஏதோ வேதனை வந்தாற்போல் துன்பப்படுகிறார் என தெரிந்தது. பெரியவா அடிக்கடி சுருண்டு படுப்பதையும் புரண்டு தவிப்பதையும் கண்ட மடத்து பாலு அண்ணா செய்வதறியாது கலங்கினார். பெரியவாளுக்கு பீக்ஷை தயார் செய்யும் கைங்கரியத்தை செய்து வந்தவர்தான் பாலு அண்ணா. பெரியவா படும் பாட்டை பார்த்து தான் பீக்ஷையில் ஏதேனும் தவறு இழைத்து விட்டோமோ என்கிற குற்ற உணர்ச்சியில் அவர் மருக தொடங்கினார். தன் குல தெய்வமான வைத்தீஸ்வரனை தரிசித்து பிரார்த்தித்தால் தேவலை என்று அவருக்கு தோன்றியது. மறுநாள் ஏகாதசி என்பதால் சௌகரியமாகிவிட்டது பாலு அண்ணாவிற்கு. அன்றைய தினம் பெரியவாளுக்கு பிக்ஷை செய்து வைக்க வேண்டாம், ஆகவே வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு செல்வது என திட்டமிட்டார். எனவே பெரியவாளிடம் சென்று, எனக்கு என்னவோ எங்க குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தா தேவலன்னு தோன்றது, பெரியவா உத்தரவு தரணும் என்று தயக்கத்துடன் அனுமதி வேண்டினார் பாலு அண்ணா. உடனே, என் குலதெய்வம் வைத்தீஸ்வரன் வேற யாரும் இல்ல, பெரியவா தான் அடிக்கடி சொல்லுவியே பாலு, இப்ப ஏன் போகணுங்கிற என்று குறும்பு சிரிப்புடன் கேட்டார் பெரியவா. எப்படியேனும் உத்தரவு வாங்கி விடுவதில் பரபரப்பாக இருந்தார் பாலு அண்ணா. இல்ல பெரியவா, சின்ன வயசுல முடியறக்கினப்ப போனது, அப்புறம் குலதெய்வத்தை தரிசனம் பண்ண போவே இல்லை தான் என்று கெஞ்சாத குறையாக சொன்னார். பெரியவா புன்னகையோடு உத்தரவு கொடுக்க பாலு அண்ணா கிளம்பி சென்றார். வைத்தீஸ்வரனுக்கு நேர்ந்து கொள்பவர்கள் நோய் தீருவதற்காக கை கால் என வெள்ளியில் ஆன உறுப்புகளை வாங்கி சுவாமிக்கு காணிக்கையாக செலுத்துவார்கள். பெரியவாளின் வயிற்று வலி குணமாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட பாலு அண்ணா வெள்ளியில் வயிறு வாங்க கடை கடையாக அலைந்தார்.
வயிறு கிடைக்கவே இல்லை. உடலும் மனமும் சோர்ந்து போனவராக கடை வீதியில் நடந்து கொண்டிருந்த பாலு அண்ணாவின் அருகில் கிழவி ஒருத்தி வந்து நின்றாள். என்ன சாமி, வைத்தீஸ்வரனுக்கு கொடுக்கறதுக்கு வயிறு தேடுறியா? அது கடைகள்லாம் கிடைக்காது சரியா, ஆபீஸ்ல போய் கேளு. யாரோ விசேஷமா சாமிக்கு போட்டதை எடுத்து பத்திரமா வச்சிருக்காங்க. முக்கியமானவங்க யாருனாச்சும் வந்து கேட்டா கொடுப்பாங்க. நீ கேட்டு பார் சாமி, உனக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க என்று சொல்லிவிட்டு அந்த கிழவி நகர்ந்தாள். பாலு அண்ணாவிற்கு ஒரே குழப்பம், யார் இந்த கிழவி? நான் வெள்ளியில் வயிறு வாங்க அலைவது இவளுக்கு எப்படி தெரியும்? வழியும் காட்டிவிட்டு செல்கிறாளே என வியந்தவர் கோயில் அலுவலகத்திற்கு சென்றார். பெரியவாளுக்கு வயிற்று வலி என்று சொல்ல முடியுமா? ஆகவே சாதாரண பக்தரை போல் கோயில் அதிகாரியிடம் பேசினார் பாலு அண்ணா. பேச்சின் ஊடே பாலு அண்ணா சிறு வயதில் படித்த மன்னார்குடி பள்ளியில் தான் அந்த அதிகாரியும் படித்தார் என்பது தெரிய வந்தது. சக பள்ளி மாணவர்கள் என்கிற இந்த சிநேகிதத்தினால் கஜானாவில் பத்திரமாக வைத்திருந்த வெள்ளி வயிற்றை 750 ரூபாய் ரசீத்துடன் பாலுவிற்கு கொடுத்தார் அந்த அதிகாரி. பிறகென்ன, சன்னதிக்கு சென்று சுவாமியை தரிசித்து மனதார பிரார்த்தித்து காணிக்கையை செலுத்திவிட்டு காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார் பாலு அண்ணா. மடத்தை அடைந்தவர் ஆச்சரியத்திலும் ஆனந்தத்திலும் திளைத்தார். பெரியவாளின் வயிற்று வலி முற்றிலுமாக நீங்கியிருந்தது. அவரது முகத்தில் பழைய மலர்ச்சி குடிகொண்டிருந்தது. பெரியவா அனுகிரகத்தால குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன் என சொல்லி நிகழ்ந்த பாலு அண்ணாவை ஏறிட்டு மகா பெரியவா, சரிதான், என் வயிற்று வலியை கொண்டு போய் அந்த வைத்தீஸ்வரங்கிட்ட விட்டுட்டு வந்துட்டியாக்கோ என்றார் புன்னகைத்தபடி. சிலர்த்து போன பாலு அண்ணா நெல்லை அன்பரின் வயிற்று வலியை தான் வாங்கி கொண்ட மகா பெரியவாளுக்கு பாலு அண்ணா வைத்தீஸ்வரன் கோவில் பிரார்த்தனை மட்டும் தெரியாமல் போய்விடுமா என்ன? அரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, கமகோட்டி சங்கர், என்றென்றும் குருவடி சரணம், திருவடி சரணம், நன்றி, வணக்கம்.